வாங்க மோடி வணக்கங்க மோடி நல்ல நல்ல திட்டங்களை தந்தவர் யாரு யாரு நம்ம நரேந்திர மோடி ஐயா தாங்க நம்ம நரேந்திர மோடி ஐயா தாங்க ஏற்றும் ஒளி விளக்கு நீங்க நாட்டின் உயர்வே உங்க இலக்கு தமிழ் மக்களக் என்னோட அன்பான வணக்கம் மருதம் லை முருகனுக்கு அரோஹரா அதை நீங்க பார்த்துட்டு கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக அனுகூலமாக ஜிஎஸ்டி கவுன்சிலை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலிருந்து ஒரு ஓட்டு என்கின்ற அடிப்படையில் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரோ நிதித்துறை அமைச்சரோ பங்கேற்கிறாங்க இதற்கு முன்னாடி ஏற்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி கூட்டத்தில் டெக்ஸ்டைலுக்கு 5%லிருந்து 12% உயர்வு எல்லா டெக்ஸ்டைலும் கிடையாது சிந்தட்டிக் இல்லாமல் காட்டனுக்கு இருந்துச்சு அதே போல் சரி இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்வெர்ட்டட் டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் அதாவது ஒரு ப்ராடக்ட் செய்யும் பொழுது அதனுடைய ரா மெட்டீரியல் வந்து பல டாக்ஸேஷனில் இருக்கும் பொழுது ரேஷனலைசேஷனுக்காக சிங்கிள் டாக்ஸேஷன் அதுக்காக குறிப்பாக நம்முடைய ஹேண்ட்லூம் காட்டன் செருப்பு இதெல்லாமே வந்து ரேஷனலைசேஷனுக்காக அந்த டாக்ஸேஷன் உயர்த்தியிருக்காங்க இதை வந்து நம்முடைய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னை வரும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நாங்களே 17 அசோசியேஷனை குறிப்பாக தமிழகத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய நம்முடைய டெக்ஸ்டைல் நம்முடைய ஹேண்ட்லூம் கைத்தறி நெசவு அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் 2 மணி நேரம் நம்முடைய நிதித்துறை அமைச்சர் அவங்களோட பேசினாங்க அதன் பின்பு அதனுடைய வெளிப்பாடு காட்டன் கைத்தறி ஹேண்ட்லூம் நெசவு இது மேலே 5%லிருந்து 12% ஜனவரி 1லிருந்து உயர்த்தப்பட்ட இந்த ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்சரை மறுபடியும் 5%ல நம்முடைய அரசு நிறுத்தியிருக்கிறது அதுவும் நம்முடைய தமிழ்நாடு குறிப்பாக வெஸ்டர்ன் பகுதி வேறு பகுதியில் வந்து கைத்தறி நெசவு என்பது முக்கியமான தொழில் இந்த கிஃப்டையும் நம்ம கொடுத்துருக்கிறது நம்முடைய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதே போல் செப்பல் என்பது உங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் வெள்ளூரில் செப்பல் இருந்தாலும் கூட மிக முக்கியமான செக்டர் இது இந்தியாவில் மீரட் போன்ற முக்கியமான இடத்துலையும் இது இருக்குது அவர்களுடைய ரா மெட்டீரியலே பல இடத்துல டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கும் பொழுது அவங்களால இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கு இதெல்லாம் நம்முடைய சகோதரர்கள் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் நடந்து அந்த டெலிபரேஷனை படித்து பார்த்தீங்களான்னு தெரியல இதனால் எல்லா மாநிலத்திலிருந்தும் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு சென்ற தமிழ்நாட்டிலிருந்து நிதித்துறை அமைச்சர் திரு பிடிஆர் அவர் போயிருக்கிறாங்க எல்லா இடத்திலும் சேர்ந்து எடுக்கப்பட்ட முடிவு தான் இது இது எப்படி கிஃப்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் கேள்வியில் வந்து மத்திய அரசு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா இதை தமிழகத்தினுடைய நிதித்துறை அமைச்சர்கிட்ட போய் கேட்கணும் அதே கூட்டத்தில் யுனானிமஸாக எடுக்கப்பட்ட முடிவு தான் ஜிஎஸ்டி கவுன்சிலை பொறுத்தவரைக்கும் ஓட்டிங் சிஸ்டம் கிடையாது அதனால தான் ஒரு டீட்டெயிலாக பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஜிஎஸ்டி கவுன்சில் டெலிபரேஷன் என்ன எதற்காக முடிவெடுத்தாங்க ஏன்னா நீங்கள் செருப்பு செருப்பில் ஒரு ஒரு காம்போனன்ட் ஒரு ஒரு டாக்ஸேஷன் இருக்கும் பொழுது உங்களால் டேக்ஸ் கிரெடிட் வாங்க முடியாத பிரச்சனை இருக்கும் பொழுது ஐஎஸ்எஸ் டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சரை பார்த்து ஈக்குவலைஸ் பண்ணுறக்காக தான் இது இது முழுவதும் ஏற்றலை ஜனவரி 1லிருந்து அமலுக்கு வந்திருப்பது ஏற்றுவது கிடையாது இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை வாங்குவதற்கு இன்வெர்ட்டட் ஸ்ட்ரக்சரில் ஒரு சீரிய முறையை கொண்டு வந்திருக்காங்க இப்படி தான் நீங்கள் பார்க்கணுமோ தவிர தேவையில்லாத அபாண்டமான குற்றச்சாட்டை முன்னாடி எப்படி ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அப்ப உண்மையாலுமே செருப்பு என்பது 5% தான் இருந்துச்சா ஸ்டேட் டாக்ஸ் எவ்வளவு இருந்துச்சு சென்ட்ரல் டாக்ஸ் எவ்வளவு இருந்துச்சு லோக்கல் டாக்ஸ் எவ்வளவு இருந்துச்சுன்னு பாருங்க அதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் இப்போ சிங்கிள் டாக்ஸேஷனுக்கு போயிட்டுருக்கு 2017க்கு முன்னாடி செருப்பின் விலையும் அப்போ இருந்த ரா மெட்டீரியல் காஸ்ட்டும் அந்த ரா மெட்டீரியலுக்கு போடப்பட்ட டேக்ஸும் இப்போ ரா மெட்டீரியல் காஸ்ட்டும் போடப்பட்ட டேக்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தா நிச்சயமாக யாருக்கும் வஞ்சிப்பது நோக்கம் அரசு கிடையாது அதே போல் தமிழ்நாட்டினுடைய நிதித்துறை அமைச்சருடைய அப்ஜெக்ஷன் அல்லது வரவேற்பு அனைத்தையும் எடுத்துக்கொண்டு செருப்பு தொழில் பொறுத்தவரை அதிகமாக யூபி மீரட் பகுதியில் இருக்குது அதையும் எடுத்துக்கொண்டு மத்திய அரசு இந்த முடிவு எடுத்திருக்காங்க ஏன்னா ஒரு பக்கம் செருப்பு இருக்கக்கூடிய செய்யக்கூடிய தொழிலதிபர்களுக்கு இன்புட் டேக்ஸ் ரேட்டில் வாங்கல கன்ஃபியூஷன் இருந்துச்சு வேறு வேறு டேக்ஸில் நீங்கள் ரா மெட்டீரியல் வாங்கும் பொழுது சிங்கிள் டேக்ஸில் கிரெடிட் பண்ண முடியாத சூழ்நிலை அதனால் தேவையில்லாத அபாண்டமான குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடியது இந்த ஜனவரி 1ல
டாக்ஸேஷன் வந்திருப்பது ரேஷனலைசேஷனுக்காக மட்டும்தான் தவிர ஏற்றுவது அரசனுடைய நோக்கம் கிடையாது. அதே இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டுக்காக ஒரு சிறப்பு அந்தஸ்தாக ஹேண்ட்லூம், காட்டன், கைத்தறி, நெசவு 5-12% என்ன உயர்த்தியிருக்காங்களோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேண்டுகோளை ஏற்று 17 அசோசியேஷன் நிதித்துறை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னையில் 2 மணி நேரம் பார்த்தார். 6 நாட்களுக்கு முன்னாடி இந்த மீட்டிங் நடந்துச்சு, பத்திரிகை நண்பர்கள் எழுதியிருந்தீங்க, அதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு எக்ஸம்ஷனாக ஏற்கனவே கொண்டு வரப்பட்டதையும் மீறி தமிழ்நாட்டுக்கு ஒரு எக்ஸம்ஷனாக அதை நிறுத்தி வச்சிருக்காங்க, அதையும் நான் பாராட்டியாங்க. தமிழ்நாட்டில் வந்து மற்ற மாநிலங்களுக்கு வந்து வெள்ள நிவாரண நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்க நிலையில் தமிழ்நாட்டுக்கு இதுவரையிலும் தமிழக அரசு கேட்ட வெள்ள நிவாரண நிதி மத்திய அரசு இதுவரையில் ஒதுக்கவில்லையே. அருமையான கேள்வி கேட்டீங்கன்னா, December 31 அந்த 6 மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதி என்பது May 2021 வரை நடந்த பேரிடர் மற்றும் சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கு நடந்த பேரிடர். இது வந்து November-December நடந்த எந்த பேரிடருக்கும் எந்த மாநிலத்திற்கும் மத்திய அரசு கொடுக்கவில்லை. தமிழக டிவியில் குறிப்பாக சில டெலிவிஷன் சேனலில் ப்ரோபகேண்டா பண்ணுறதுக்காக இந்த பொய்யை சொல்லிகிட்டு இருக்காங்க. தமிழகம் கேட்டிருக்கக்கூடிய நிதியை 2 விதத்தில் பரிசீலனை இருக்கும். ஒன்று, நாம் கொடுத்துட்டோம், சென்ட்ரல் கமிட்டி பார்த்துட்டாங்க, நம்மளது அடுத்த லாட்டில் வரும். December 31 ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய 3033 கோடி என்பது May 21 வரை நடந்த பேரிடர் மற்றும் சவுத் வெஸ்ட் மான்சூன் நடந்த பேரிடர் 6 மாநிலத்திற்கு கொடுத்துருக்காங்க, உத்தராகண்ட், கர்நாடகா, பெங்காலம். தமிழகத்திற்கு அடுத்த லாட், ஏன்னா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாட் பை லாட்டாக போகிறாங்க. அதே நேரத்தில் நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும், தமிழகத்திற்கு SDRF ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட், இதுவும் மத்திய அரசு 75% மாநில அரசு 25% போடுறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை முழுமையாக 2021-22 வரைக்கும் மத்திய அரசு கொடுத்துருக்கு. இன்ஃபேக்ட் நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், 2 மாதத்திற்கு முன்னால் நான் பிரச்சனை பண்ணேன், மத்திய அரசு SDRF ஃபண்டு கொடுத்து கூட மாநில அரசு இன்னும் கொடுக்கலையே. அதுக்கப்புறம் மாநில அரசு நம்முடைய டிசாஸ்டர் ஃபண்டுக்கு 300 கோடி ரூபா ஒதுக்கினார். மாநில அரசு 300 கோடி ரூபா ஒதுக்குறதுக்கு முன்னாடியே மத்திய அரசு அதனுடைய பங்கான 75% கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் புரிதல் இல்லாமல் இருக்குது. குறிப்பாக இந்த முக்கியமான துறையை கவர் பண்ணக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஒரு புரிதல் வேண்டும் நினைக்கிறேன். குறிப்பாக சென்னையில் யார் முக்கியமாக டெல்லி நியூஸை கவர் பண்ணுறாங்களோ அவங்க முழுமையாக ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ ரிப்போர்ட்டை படித்து பார்க்குறேன். அதில் தெளிவாக நேற்று கவர்மெண்ட் சொல்லியிருக்கு, May 2021 வரை பேரிடர் பிளஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன் தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த லாட். ஒரு நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் என்பது வருடத்திற்கு 5-6 லாட் கொடுப்பாங்க, 2-2 மாதத்துக்கு ஒரு முறை கொடுப்பாங்க. இதற்கு முன்னால் அக்டோபரில் கொடுத்தாங்க, தமிழகத்துக்கு 250 கோடி ரூபா அக்டோபரில் வந்திருக்கு, அதற்கு முன்னாடி நடந்தது. அப்போ நமக்கு பேரிடர் பெருசாக இல்லை. அடுத்த லாட் மறுபடியும் கிடைக்கும். இதைத்தான் நீங்கள் ட்விட்டர் பதிவாக கூட போட்டிருக்கேன், டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் அந்த ரிப்போர்ட் போட்டதுக்கு நான் பதிலடியாக சொன்னேன், நீங்கள் சரியாக ரிப்போர்ட்டிங் பண்ணல, உண்மையாலுமே படித்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு பயாசன்னு போட்டிருக்கீங்க, நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். அதை கூட காலையில் சில நண்பர்கள் பார்த்துருக்கலாம். இல்லை, மத்திய அரசு உங்களுக்கு சொல்கிறீங்க ஒதுக்கிட்டாங்களா, மாநில அரசு அமைச்சர்கள் வரும்போது அந்த அமௌண்ட் ஒதுக்கலை, அதனால தான் எங்களுக்கு மருந்து லேட்டாகுன்னு சொல்கிறாங்க. அந்த அமைச்சர்கள் நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு பதிலடி கொடுக்கணும். 5 நிமிஷம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பாயிண்ட் சொல்லியிருக்கேன், எப்படி இந்த ஃபண்ட் இருக்குது, எப்படி பணம் வரும்னு சொல்லியிருக்கேன். நான் சொன்ன ஒரு பாயிண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு திமுகவுடைய எம்பி பதிலடி கொடுக்கணும். நான் சொன்னது தப்புன்னு அவங்க ப்ரூவ் பண்ணுறேன். தமிழ்நாட்டில் அதே பேரிடர்ல நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். கேட்டா கூட சென்ட்ரல் மானிட்டரிங் கமிட்டி வர்றாங்க, அவங்க மெஷர் பண்ணி கொடுக்கறாங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் காமன் ஃபார்முலா. இதனால வாக்கிய சண்டையா டெல்லிக்கும் சென்னைக்கும், நாங்கள் 5000 கோடி கொடுத்தாங்க, டெல்லி வந்து 3000 கோடி குடிச்சு எங்களுக்கு கொடுக்கல. குஜராத் கேட்டாலும் கர்நாடகா கேட்டாலும் சேம் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா படி இண்டிபெண்ட் டீம், இப்போ வந்து 7 பேர் கொண்ட டீமில் 3 ஆஃபீஸர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் டெபுடேஷனில் இருக்கிறோம். அவங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஃபார்முலா படி கொடுக்குறாங்க. இல்லை வஞ்சகம் என்ன, இல்லை வஞ்சகம் எங்கே பண்ணுறாங்க? நீங்கள் கேட்ட கேள்விங்கன்னா, அந்த கர்நாடகா பாருங்கள் 5000 கோடி கேட்ட 5000 கொடுத்துட்டாங்க, தமிழ்நாடு பாருங்க நான் குறைச்சிட்டாங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்வியில் நியாயம் இருக்குது. இது நீங்கள் கேட்குறது கேட்குறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் காமன் ஸ்கேல்ல மெஷர் பண்ணி கொடுக்குறாங்க, அது எப்படி நான் வஞ்சகம்னு சொல்ல முடியும்? ஒக்கி புயலில் வந்து 9000 கோடி ரூபா தமிழ்நாடு கேட்டப்போ 2000 கோடி மட்டும் தான் மத்திய அரசு கொடுத்தது, அது பாக்கி அமௌண்ட் ஒன்றும் கொடுக்கலையே. உத்தராகண்ட் சேதாரத்தை பாருங்க, வெஸ்ட் பெங்கால் சேதாரத்தை பாருங்க, சேதாரத்தின் அடிப்படையில்
எப்பொழுதுமே ஒரு மாநில அரசு கேட்கும் பொழுது நீங்கள் 10,000 கோடி 20,000 கோடி 30,000 கோடி கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். மத்திய அரசை பொறுத்தவரை அது ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச். எவ்வளவு மரம் சாஞ்சிருக்கு, எவ்வளவு விளைநிலம் வந்து அடிபட்டிருக்கு. நீ இவ்வளோ சொல்கிறீங்களா, இந்த முறை நான் இந்த பாயிண்ட் நீங்கள் போடுங்க. பாரத பிரதமருடைய பயிர் காப்பீட்டு திட்டத்தில், பயிர் காப்பீடு திட்டத்தில் டெல்டா பகுதியில் போய் பாருங்கள், ஒரு விவசாயி கூட பாரத பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பணம் வரலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடைசி 2 வருஷத்தில் எப்பெல்லாம் மாநில அரசு அதிகமாக மத்திய அரசுலேருந்து வாங்குறாங்களோ எல்லாமே இப்போ காப்பீடு ஆகுது. பாரத பிரதமர் வந்ததுக்கப்புறம் 100% டெல்டா மாவட்டத்தில் பயிர் காப்பீடு திட்டம். இதையும் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்க, இதற்கு முன்னாடி யாராச்சும் பண்ணியிருக்காங்களா? ஆட்சியில் 10 வருஷம் காங்கிரஸ் இருந்துச்சு, புயல் வருது மழை வருது அடுத்த செகண்ட் எழுதி கொடுத்தா அக்கௌண்ட்டில் பணம் வருது. இதையும் பாரத பிரதமர் செய்கிறார். எல்லா மாநிலம் கேட்கின்ற பணத்தையும் முறைப்படி வாங்கி ஒரு டீம் அனுப்பிச்சு வச்சு நாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்டிமேட் பண்ணி ஒரு பணமரம் விழுந்திருந்தா கூட சேதம் அடைஞ்சால் கூட காமன் காஸ்டிங் போட்டு அந்த அடிப்படையில் பணத்தை கொடுத்தோம். அப்படிங்கும்போது வஞ்சகங்கிற வார்த்தை எப்படி பயன்படுத்த முடியும்? கூட்டணியில் இருக்காங்க, கூட்டணி இல்லை, நீங்கள் எப்படி வச்சுக்கோங்க, தொடர்ந்து கேளுங்க. நீங்கள் இருக்காங்க, இதுக்கு முன்னாடி டிஎம்கே 2001 கூட்டணி இருந்துச்சு, அதையும் டிவியில் எழுதுங்க, சன் டிவியில் எப்படி வேணாலும் நீங்கள் எழுதுங்க. நம்மை பொறுத்தவரை ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச், ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச். நான் கூட்டணி நாட் சோ கூட்டணி பார்க்க மாட்டோம். அப்படி பார்த்துருந்தா எதற்காக உங்களுடைய டிவி சேனல் நடத்துகிற கட்சியினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய என்னுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டோன்னு எதுக்கு பாரத பிரதமர் கொடுத்தாரு? ஒரு வாரத்தில் அவரான மாற்றுக் கட்சின்னு பார்த்தாரா? எப்படி பார்த்தது கிடையாது. எங்களை பொறுத்தவரை கூட்டணி கூட்டணி இல்லை, அரசுன்னு வரும் பொழுது அது ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச். இதில் எதுக்கு வந்து ஒரு பாட்டியை குறை சொல்லணும்? மிகப்பெரிய இடத்துல வெற்றி பெறல. எங்க மிகப்பெரிய இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்கன்னா, அதாவது கர்நாடகாவை பொறுத்தவரை நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், காங்கிரஸ் ஜேடிஎஸ் ஆட்சியில் இருந்ததை நீ மறந்துடக்கூடாது. அவர்களுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு நீங்க அதை மறந்துடுறீங்க. காங்கிரஸ் ஜேடிஎஸ் தான் எலெக்ஷனுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. அவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டு காங்கிரஸினுடைய எம்எல்ஏக்கள் பிஜேபி பக்கம் வந்து நாம் ஆட்சி செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சது, அதை நீங்கள் மறந்துடுறீங்க. ஸோ பிஜேபி என்பது தனி பெரும்பான்மை இல்லைன்னா கூட காங்கிரஸுடைய எம்எல்ஏ நம்மகிட்ட வந்து ஆட்சியில் இருக்கும். நீங்கள் எலெக்ஷனும் போது மக்கள் ஓட்டு போடுறது இப்போவும் பார்த்தீங்கன்னா பிஜேபி கெயின் ஆகிட்டு தான் இருக்குது. எம்எல்சி எலெக்ஷனில் கெயின் ஆகிருக்காங்க, சில அர்பன் பாடி எலெக்ஷனில், லோக்கல் பாடி எலெக்ஷனில் சில இடத்துல சீட்டு வராமல் இருந்திருக்கலாம். அதுக்காக எப்படி மிகப்பெரிய வெற்றின்னு சொல்கிறீங்க? அப்படின்னா 60% காங்கிரஸும் 40% பிஜேபி ஜெயிக்கலாம். ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கலாம், சில இடத்துல அதிகப்படியாக ஜெயிச்சிருக்கலாம், கொஞ்சம் ஆவரேஜுக்கு மேலே போயிருக்கலாம். அது எப்படி மிகப்பெரிய வெற்றிங்களா? வெற்றின்னு சொல்லுங்க, அது பதில் சொல்கிறேன். மிகப்பெரிய வெற்றினா இப்போ தமிழக வளர்ச்சிக்கு வந்து படிக்கல்லாக இருக்க தடைக்கற்களாக இருக்க அதை ரெண்டு சேகர் எப்படி அறிவுரையாக எடுத்துக்கிறீங்களா? சேகர் பாபு அவர்களுக்கு எப்போதுமே நான் சொல்வது ஒன்று தான், நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு சாட்சியாக நீங்கள் இருக்கீங்களா? பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்கு எப்பொழுதுமே படிக்கல்லாகத்தான் இருக்கிறது, எப்பொழுதுமே. தடைக்கல்லாம் ஒரு நாள் இருந்ததில்லை. தடைக்கல்லாக இருந்தது யார்? எதிர்கட்சியாக இருக்கும்போது ஊசி போடாதீங்க. என்ன சொன்னார் முதலமைச்சர்? என்ன சொன்னார்? ஊசி போடாதீங்க, எனக்கு தெரியாது. தடைக்கல்லாக இருந்தது யார்? அதனால் சேகர் பாபு அவர்கள் அவங்க முதலமைச்சர்கிட்ட போய் கேட்கணும். ஆனால் நாங்கள் எப்போ ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனாரோ, அவர் எதிர்கட்சி தலைவராக என்ன பேசினாரோ அதை பற்றி கவலைப்படல. என்ன ஒரு கோஆபரேஷன் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இருக்கோம். ஆட்சிக்கு வந்து முதல் 2 மாதம் சேகர் பாபு என்ன சொன்னார்? ஐயோ, மத்திய அரசு எங்களுக்கு வேக்சினே கொடுக்கலையும். டிஆர் பாலு அவர்கள் என்ன சொல்கிறாங்க? அற்புதமான அரசு, அற்புதமான மத்திய அரசு, தமிழகத்துக்கு தேவையானது எல்லாம் கொடுக்குறாங்க. அதனால் சேகர் பாபு அண்ணன் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறதுக்கு முன்னாடி டிஆர் பாலு அண்ணன்கிட்ட ஒரு ஃபோன் போட்டு அண்ணன் என்னென்ன பேசுறதுன்னு கேட்டு பேசினாலும் சரியா வாய்ப்பு வந்தாலும் அவர் பேச முடியும். தமிழக காவல்துறை கடமை தவறாமல் அதிகாரிகள் செயல்பட வேண்டும்னு டிஜிபி அறிக்கை கொடுத்துருக்காங்க. கடமை தவறிட்டு இருக்காங்க, இதைத்தான் நான் டிஜிபிட்ட சொன்னேன். டிஜிபி அறிக்கை இன்னைக்கு கொடுக்குறாரு. நான் 3 வாரமாக என்னென்ன சொன்னேன், 3 வாரமாக நான் என்ன சொன்னேன், கன்னியாகுமரியில் சிப்பின்னு ஒரு தம்பி, அந்த தம்பி டெய்லி ஏதோ கூலி வேலைக்கு போகிறவர், அவர் ஏதோ சோஷியல் மீடியா போஸ்ட் போட்டார்னு கொண்டே 14 நாள் ஜெயிலில் வச்சுருந்தாங்க. 24 பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மீது வழக்கு. அண்ணே அண்ணே, எனக்கு கண்டிப்பாக கேட்குறேன், கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். 24 பேர் வழக்கு மேலே கம்ப்ளைண்ட் யார்? டிஎம்கே கார். இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் உலகத்தில் பார்த்துருக்கீங்களா? இந்த அநியாயத்தை உலகத்தில் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? 24 பேருக்கு மேலே கேஸு, 24 பேருக்கு மேலே கம்ப்ளைண்ட்டு ஆளுங்கட்சி ஆட்கள்,
போலீஸ் வந்து கைது பண்ணாங்கன்னா கடமை எங்க இருக்கு, கண்ணியம் எங்க இருக்கு, கட்டுப்பாடு எங்க இருக்கு? இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன். ஒரு மாசமாக தமிழக காவல்துறைக்கு ஒரு கம்பீரம் இருக்கு, ஒரு மிக அற்புதமான காவல்துறை, அற்புதமான ஆபீசர்ஸ் இருக்காங்க. தயவு செஞ்சு பொலிட்டிக்கல் ப்ரெஷருக்காக உங்க கம்பீரத்தை விட்டு கொடுக்காதீங்கன்னு சொன்னதை இன்னைக்கு டிஜிபி அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டிஜிபி சொன்ன அந்த வார்த்தையை மனதார வரவேற்கு. மோடி அவர்கள் வந்து தமிழகத்தில் வர நேரத்தில் இனி ஒரு மீனவர்களும் கைது செய்யப்பட மாட்டாங்கன்னு உறுதி அளித்தாங்க. அதே நேரத்தில் இலங்கையில் இப்போ பிடிச்சி வச்சிருக்காங்க, அவங்க இதுவரைக்கும் ஊருக்குமல அவங்க விசைப்பட வச்சிருக்கு. அப்போ அது என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க? ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது 2004 வரை, தயவு செஞ்சு உங்கள் டிவி சேனலில் டிபேட் நடத்துங்க, நானே ஸ்பெஷலாக வர்றேன். இப்போ சன் டிவிக்கு நான் சொல்கிறேன், நானே அந்த டிபேட்டுக்கு ஸ்பெஷலாக வந்து உட்காறேன். யாரை வேணாலும் கூப்பிட்டு உட்காரவேன், யாரை வேணாலும் உட்காரவேன், ஒரு நிமிஷம் யாரை வேணாலும் உட்காரவேன், யாரை வேணாலும் விட்டுருவேன். இருந்த இடத்துக்கு என்னா விட்டுருவேன், இருந்த இடத்துக்கு என்னா விட்டுருவேன். சன் டிவி எனக்கு ரொம்ப பிடிச்ச டிவி, ஒரு நிமிஷம் சன் டிவி எனக்கு ரொம்ப பிடிச்ச, ஒரு நிமிஷம் இடத்துக்கு வேண்டாம் விட்டுருவேன். நீங்க கேள்வி அடையாளப்படுத்தி கேட்டா பதில் அடையாளப்படுத்தி தான் பதில் கேள்வி எடுத்து உங்களுக்கு விட்டதுனா உங்களுக்கு விட்டது. அதாவது நீங்க போறேன்னா போடுங்க டிவியில, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் போறேன்னா போடுங்க போடாட்டி விட்டுருங்க பாஸ், ஒரு நிமிஷம் போறேன்னா போடுங்க போடாட்டி விட்டுருங்க. சொன்ன பதில்ல சொன்ன பதில்ல எது பிடிச்சு அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அப்படிலாம் ஒத்துக்க முடியாது. உங்களுக்கு பிடிச்சா அந்த பதில போடுங்க, பிடிச்சா எடிட் பண்ணிட்டு போயிருங்க. ஒரு நிமிஷம் போடாத போடாத உங்க இஷ்டம்னா சொல்றது சொல்லாது ஏன் இஷ்டம், கட்சியினுடைய ப்ரொபகண்டாவை நடத்துறதுக்காக டிவி சேனலை வச்சுக்கிட்டு பிரஸ் மீட்னாவே ப்ரொபகண்டாக்காக 4 பேர் சுத்திட்டு இருக்காங்க. பயந்தெல்லாம் பிரஸ் மீட் பண்ண முடியாது. இப்படித்தான் பேசுவோம், இப்படித்தானே பேசுவோம். எங்களுக்கு எல்லா ஜர்னலிஸ்ட் மேலும் மரியாதை, எல்லா ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு யூ அண்ட் யுவர் கன்சர்ன் அண்ட் யுவர் எடிட்டர், ஐ ஸ்பீக் லைக் திஸ். இஃப் யூ வாண்ட் யூ கேன் பிராட்காஸ்ட் மை நியூஸ், இஃப் யூ டோன்ட் வாண்ட் யூ கேன் பாய்காட் மீ, நோ ப்ராப்ளம். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் ஓபனாவே சொல்லிடுறேன், எங்களுக்கு இப்படித்தானே இருக்கும் பதில். எப்ப நேர்மையாக நாணயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல சேனல்கள் மாறுதோ இன்னைக்கு என் பேச்சு மாறும். என் கருத்து இல்ல, பொதுமக்கள் கருத்து. நேர்மையா நாணயமா மாறுங்க, நான் மாறுறேன். அன்பா பண்பா பேசுறேன், அன்பா பண்பா பேசக்கூடிய ஆள். அரசியல் வந்ததுக்கு அப்புறம், அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படிலாம் மாறிடும். சிங்கிள் டிரிவன் அஜெண்டா, ஒரு கட்சியை பழிக்கணும், பாரத பிரதமரை பழிக்கணும்னே சில பேர் டிவி சேனல் தமிழ்நாட்டில் நடத்துறாங்க. காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் இதான் அவங்க அஜெண்டா. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு மாநில தலைவராக உட்கார முடியாது, அதெல்லாம் மாநில தலைவராக உட்கார முடியாது, அதெல்லாம் உட்கார முடியாது. மாநில தலைவர்னா இந்த சேரல, மாநில தலைவர் சேரை விட்டுட்டு விவசாயம் அண்ணாமலை மாறும் பொழுது பண்பா நீங்கள் கேட்கறதுக்கெல்லாம் பொறுமையாக சொல்கிறேன். நான் சொல்கிறது ஃபேக்ட் ட்ரிவன் பாயிண்ட், தப்பு இருந்தால் தப்புன்னு சொல்லுங்கள். உங்கள் கேள்விக்கு நான் பாரத பிரதமர் அவர்கள் ஒரே ஒரு டேட்டாவை கம்பேர் பண்ணுறேன், 2004 to 2014, 2014 to 2020. எவ்வளோ பேர் அரெஸ்ட் ஆகிட்டா, எவ்வளோ பேர் ரிலீஸ் ஆகிட்டாங்க, என்ன டிவியில் என்னென்ன டிபேட் போடுறோம், என்னென்ன டிவியில் டிபேட் போடுறோம், அவ்வளோ கரப்ஷன் இருக்குது டிபேட் போடுறோமா? அதுக்கு ஆப்ஷன் என்ன கொடுக்குறோம்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நல்லாட்சி புரிகிறாரா, சூப்பர் ஆட்சி புரிகிறாரா, கிரேட்டா ஆட்சி புரிகிறாரா, அருமை ஆட்சி புரியும், 4 ஆப்ஷன். மக்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவாங்க? நம்மளுக்கு சீன் ஷாட் நம்பரை போடுறீங்களா? பாஜக சொல்றது கேள்வி சொல்றது கேளுங்க, ஒரு நிமிஷம் நீங்க நேர்மையா மாறுங்க, நாங்க டிபேட்ல கலந்துக்கிறோம். உங்க ஆங்கர் நேர்மையா இருக்கு, உங்க ஆங்கர் பாருங்க, பாதி ஆங்கர் பாதி ஜேர்னலிஸ்ட், பாதி ஜேர்னலிஸ்ட் நிறைய சேனல் பண்றாங்க, பாதி ஜேர்னலிஸ்ட் சோசியல் மீடியா ட்விட்டர் எடுத்து பாருங்க, அவங்க கருத்துக்களை பாருங்க. நீங்க நேர்மையா மாறி எடுத்து இடிக்கிற மாதிரி எடுத்து போடுறீங்களா? நீங்க நேர்மையா மாறுங்க, நாங்க வர்றோம். வெரி கிளியர், நீங்க நேர்மையா மாறி 5 நிமிஷம் பேச கொடுக்கறது, 10 நிமிஷம் பேச கொடுக்கறது நிறைய நிகழ்ச்சி நடந்திருக்கு, நிறைய திரும்பும் நிறைய போய் பட்டாசு ஆலை இப்போது மகாராஜ் நகரில் பிள்ளையார் போய் இடிச்சு ஒரு சிலையை தூக்கிட்டு போறாங்க, போலி தூக்கிட்டு போறாங்க. அது யாரும் யாருமே டிவியில் எந்த டிவியும் இல்லை. இந்த கோயில் அனுமதிச்சாங்க, இப்போ நிறைய கோயில் தான் அனுமதி வாங்கிட்டு யாரும் போனது இல்லை, கன்னியாகுமரியில் பஞ்சாயத்து பர்மிஷன் இல்லாமல் எத்தனை மத ஆலயங்கள் கட்டியிருக்காங்க ஒரு ரிப்போர்ட்
நாங்கள் எந்த மதத்துக்கும் எதிரானவர் கிடையாது. சமமாக நடத்துங்க, சட்டம்னா சமமாக போடுங்க, அதை போடுங்க. சும்மா கவர்மெண்ட் டெண்டர் கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் டெண்டர் கொடுக்குறாங்க, பேப்பரில் வருதுன்னா அப்படிலாம் பார்த்துட்டு வந்தால் எப்போ நேரம் இருக்கணும்? எல்லாம் கஷ்டப்பட்டு அரசியல் கட்சியில் இருக்கணும், நேர்மையாக பேசணும், நாணயமாக இருக்கணும்னு நினைக்கணும். ஆனால் பயம் கிடையாது, அஜெண்டா இருந்தால் அப்படி. நீங்கள் சொல்லுங்க அண்ணே, இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அரசியல் சார்ந்தால் நிகழ்ச்சி இல்லைன்னு சொல்லுங்க, நான் பேன்சல் பண்ணுறேன். இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.